நான் ஏற்கனவே பலமுறை எதிர்க்கட்சி எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள் புகழ்வதற்கோ அல்லது பெருமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் குறிப்பாக ஆளுங்கட்சியைச் சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது கேள்வி நேரத்தில் வேற எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தமிழ்நாடு அரசிற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றும் இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கொண்ட முயற்சிகளே காரணம் என்றும் மாநிலங்களவை திமுக உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் குறைவான அளவில் மருத்துவ கல்விக்கு செல்வதற்கு நீட் தேர்வுதான் காரணம் என்ற வில்சன் அதனை சரிசெய்யவே இந்த சட்டம் என்பதை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றத்தில் தமிழ் தமிழ்நாடு அரசு வாதிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த ரிசர்வேஷன் வந்து இது வந்து ஒரு சோஷியல் கான்செப்டில் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன்ஸை வந்து உச்ச நீதிமன்றம் கூட வரவேற்று அவங்க வந்து அப்போல் பண்ணியிருக்காங்க அது அந்த ரிசர்வேஷன் அந்த மாதிரி ரிசர்வேஷன் தான் இங்கே கொடுக்குறோன்னு சொல்லி நான் நீதிமன்றத்தில் வாதம் வைத்தேன் இதை ஏற்றுக்கொண்டு இன்று வந்து ஒரு மகத்தான ஒரு தீர்ப்பு அதாவது சமூக நீதி சம்பந்தப்பட்ட தமிழக முதல்வர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் நீதிமன்றத்தில் நாங்கள் இதாவது மூன்றாவது வெற்றி இது எங்களுக்கு பெரிய வெற்றி ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மகத்தான தீர்ப்பு என்று வழங்கியுள்ளது சென்னை அண்ணா நகரில்